பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமே நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஸ்ரீ ராம ராமேதி ரமராமே மனோரமே சகசநாம தஸ்துல்யம் ஸ்ரீ ராம நாம வரானனே. குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ நவக்கிரகதாதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் சிறப்பு திருக்கோணம் பலன். உங்கள் ஜாதகத்தில் திருக்கோணத்தில் வந்து இப்படி இருந்த இந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். நீங்கள் காண இருப்பது சிறப்பு திருக்கோணம். அருமையான ஒரு பாயிண்ட். ஜோதிடத்திலே எத்தனையோ வகையான கணிதங்கள் இருக்கின்றன. அந்த கணிதத்தை சொல்லிட்டு இந்த திருக்கோணத்தினுடைய சமாச்சாரத்தை பேசுவோம். லக்னம். லக்னம் என்பது ஒரு ராசிக்கு 30 பாகையில் எதிர்வேணால் விழுகும். நீங்கள் எந்த நேரத்துக்கு பிறந்திருக்கிறீங்க. கோரா என்பது ஒரு ராசியை 2 பாகமாக பிரிக்கிறது. ஒரு பாகத்துக்கு வந்து 15 பாகை. திருக்கோணம் ஒரு ராசியை 3 பாகமாக பிரிக்கிறது. அப்போது 30 டிகிரிக்கு 10 பாகை. இது வந்து திரைக்காணம். அருமையான ஒரு பலன். சத்துருதாம்சம் ஒரு ராசியை 4 பாகமாக பிரிப்பது. ஒரு பாகத்துக்கு வந்து 7.30 பாகை. சப்தாம்சம் ஒரு ராசியை 7 பாகமாக பிரிப்பது. ஒரு பாகம் 4.17 கலை. 4 பாகை 17 கலையாக பிரிக்க வேண்டும். அஷ்டகாம்சம் ஒரு ராசியை 8 பாகமாக பிரிப்பது. ஒரு பாகம் 3 பாகை 45 கலை. நவாம்சம் ஒரு ராசியை 9 பாகமாக பிரிப்பது. ஒரு பாகம் 3.20. தசாம்சம் ஒரு ராசியை 10 பாகமாக பிரிப்பது. ஒரு பாகத்துக்கு வந்து 3 டிகிரி. ஏகதாம்சம் ஒரு ராசியை 11 பாகமாக பிரிப்பது. ஒரு பாகம் 2.43 டிகிரி ஆகும். துவாதசாம்சம் ஒரு ராசியை 12 பாகமாக பிரிப்பது. ஒரு பாகத்துக்கு வந்து 2.30 ரெண்டு பாகை 30 கலை. விம்சாம்சம் ஒரு ராசியை 20 பாகமாக பிரிப்பது. அப்போது ஒரு பாகம் அதாவது 20 பாகமாக பிரித்தா ஒரு பாகை 30 கலை ஆகும். சத்ரு விம்சாம்சம் அல்லது சித்தாம்சம் ஒரு ராசியை 24 பாகமாக பிரிப்பது. ஒரு பாகம் 1.15 கலை. பஞ்சாம்சம் ஒரு ராசியை 5 பாகமாக பிரிப்பது. ஒரு பாகம் 6 பாகை ஆகும். திரிஷாம்சம் ஒரு ராசியை 30 பாகமாக பிரிப்பது. ஒரு பாகம் 1.0. சஷ்டியாம்சம் ஒரு ராசியை 60 பாகமாக பிரிப்பது. ஒரு பாகம் சைப்பர் 30 கலை. நாடியம்சம் ஒரு ராசியை 150 பாகமாக பிரிப்பது. ஒரு பாகம் சைப்பர் 12 விகலை. மேலும் சில வர்க்கங்கள் உண்டு. சஷ்டாம்சம் ஒரு ராசியை 6 பாகமாக பிரிப்பது. உடல்நிலையின் பாதிப்பு நிலை, எதிரிகளால் ஏற்படும் பாதிப்பு இவைகளை தெரிவிக்கும் வர்க்கமாகும். நட்சத்திராம்சம் ஒரு ராசியை 27 பாகமாக பிரிப்பது கிரகங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை குறிக்கும். காகவேஷாம்சம் ஒரு ராசியை 40 பாகமாக பிரிப்பது தாய் வழி உறவு முறை முன்வினை பயனை குறிப்பது. அக்ஷதேவாம்சம் ஒரு ராசியை 45 பாகமாக பிரிப்பது தந்தை வழி உறவு முறையை குறிப்பது. சஷ்டாம்சத்தில் 3, 6, 8, 12 இருக்கும் கிரகங்களின் தசாபுத்திகள் உடல்நிலை பாதிக்கும் என்றும், பாவிகள் பார்த்தால் உடல்நிலை அந்த தசை முழுவதும் இருக்கும் என்று, சுபர் பார்த்தால் வியாதி ஏற்பட்டு குணமாகும். இது இந்த அம்சத்தில் இருக்கு, சஷ்டாம்சத்தில். ஒரு ராசியை 6 பாகமாக பிரிப்பது ஒரு பாகம் 5 பாகை கிரகம் இருக்கும் ராசியிலிருந்து கணக்கிட வேண்டும். ஒரு சிலர் வந்து 6 வர்க்கம் போதுங்கிறாங்க. எத்தனையோ வர்க்கங்கள் இருக்கிறது. 16 வர்க்கம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. கணக்குன்னு சொன்னால் உன்ன நிறையா கணக்கு சொல்ல வேண்டும். இத்தனை அமைப்பு வந்து இந்த ஜோதிடத்தில் இருக்கிறது. அதாவது இன்றைய தலைப்பிலே திரைக்காணத்தின் சிறப்பு நீங்கள் காண இருப்பது திரைக்கோண கணிதம். எளிமையான கணிதம்தான். ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் கிரகத்தினுடைய பலனை அறிய திரைக்கோணம் பார்க்க வேண்டும். மிகவும் நன்றாக இருக்கும். திரைக்கோணம் ஒரு ராசியை 30 பாகை 3 பாகமாக பிரிப்பது
திரைக்கோணம் எனப்படும். ஒரு பாகம் 10 பாகை. முதல் திரைக்கோணம் 0 டிகிரியிலிருந்து 10 பாகை வரையும், இரண்டாவது திரைக்கோணம் 10.1 பாகை ஒரு கலையிலிருந்து 20 பாகை வரையும், மூன்றாவது திரைக்கோணம் 20.1 பாகையிலிருந்து 30 பாகை வரையும். முதல் திரைக்கோணாதிபதி அந்த கிரகம் இருக்கும் ராசிக்கு அதிபதி, இரண்டாவது திரைக்கோணாதிபதி அந்த ராசிக்கு 5ஆம் அதிபதி, மூன்றாவது திரைக்கோணாதிபதி அந்த ராசிக்கு 9ஆம் அதிபதி. சரி, இன்னும் விளக்கங்கள் இருக்கிறது இந்த திரைக்கோண அமைப்பு. அதாவது வந்து 1ஆவது பாவம் முதல் திரைக்கோணம் வந்து தலை, 2ஆவது திரைக்கோணம் வந்து கழுத்து, 3ஆவது வந்து அடிவயிறு, 2ஆவது பாவம் வலது கண் வலது தோல் பிறப்பு உறுப்புகள் 3ஆவது திரைக்கோணத்துக்கு, 3ஆவது பாவம் முதல் திரைக்கோணம் வலது கண், 2ஆவது திரைக்கோணம் வலது கை, 3ஆவது திரைக்கோணம் வலது விரைப்பகுதி, 4ஆவது பாவம் வலது மூக்கு வலது பகுதி வலது துடை, 5ஆவது பாவம் வலது கண்ணம் வலது இருதயம் வலது முழங்கால், வலது இருதயம்னா வலது பக்கம் நீங்கள் எடுத்துக்கணும், 6ஆவது பாவம் வலது தாடை வலது மார்பு பகுதி வலது புறங்கால் பகுதி, 7ஆவது வாய்ப்பகுதி முதல் திரைக்கோணமாக வந்தால், 2ஆவது திரைக்கோணம் வந்து முகம், 3ஆவது கால், 8ஆவது பாவம் இடது தாடை இடது மார்பு பகுதி இடது புறங்கால்கள் பகுதி, 9ஆவது பாவம் இடது கண்ணம் இடது இருதயம் இடது முழங்கால், 10ஆவது பாவம் இடது மூக்கு இடது பகுதி இடது துடை, 11ஆவது பாவம் இடது காது இடது கை இடது விரைப்பகுதி, 12ஆவது பாவம் இடது கண் இடது தோல் பகுதி, 3ஆவது திரைக்கோணம் வந்து மலத்துவாரம். அப்படி எடுத்துக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ அதில் கொடுத்துருக்குற அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த பகுதியில் பாவிகள் இருந்தால் அப்பகுதி குறிப்படி உடலின் பாகம் பாதிக்கப்படும், சுபர் பார்த்தால் பாதிப்பு குறையும், பாவிகளும் சுபர் பார்த்தால் பாதிப்பு ஏற்பட்டு வியாதி குணமாகும். ஆயுத திரைக்கோணம் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு இந்த ராசிகளில் 3ஆவது திரைக்கோணம், மேஷம் சிம்மம் இவற்றின் முதல் திரைக்கோணம், கன்னி மிதுனம் இவற்றின் 2ஆவது திரைக்கோணம். இந்த திரைக்கோணத்தில் இருக்கும் கிரகங்கள் நலம் தருவதில்லை. பாஷத்திரைக்கோணம் 2ஆவது திரைக்கோணம் இவை நன்மை தருபவை. நிகழத்திரைக்கோணம் மகரத்தில் முதல் திரைக்கோணம் இவை நன்மை தருபவை. சர்ப்பத்திரைக்கோணம் விருச்சிக ராசியில் முதல் திரைக்கோணம், கடகராசியில் 3ஆவது திரைக்கோணம், 3ஆவது மீன ராசியில் 3ஆவது திரைக்கோணம் இவை நன்மை தருவதில்லை. அப்போ என்ன பண்ணும், அப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்தானாதிபதி அங்கே நின்றிருந்தால் அந்த கிரகத்தினுடைய தொந்தரவு உங்களுக்கு வரும், அவ்வளோதான். ஒரு பாவத்தின் திரிகோணாதிபதி ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெருமானால் நன்மை தரும். சந்திரன் இருக்கக்கூடிய திரிகோணாதிபதி குரு புதன், சுக்கரன் திரிகோணாதிபதி ஆனால் அழகான தோற்றம் கவர்ச்சியான உருவமும் கொண்டவர், அறிவாளி ஒழுகு சீலர் செல்வந்தர். லக்னத்திலிருந்து 22ஆவது திரைக்கோணம் ஒருவரது இறப்பை குறிப்பதாகும். ஒருவரின் செல்வை சிறப்பு குறிக்கும் திரைக்கோணம் 2ஆவது பாவத்தின் திரைக்கோணாதிபதியும் 11ஆம் பாவத்தின் திரைக்கோணாதிபதியும் ஆராய்தறியலாம். இவர்கள் பலம் பெறுமானால் எதிர்பாராத நிலையில் செல்வத்தை தரும். அறிவாற்றல் பெறும் நிலை லக்னத்தின் 13ஆவது திரைக்கோணாதிபதியும் 5ஆவது பாவத்தின் திரைக்கோணாதிபதியும் அறிந்து அவர்கள் பலம் பெறுமானால் அறிவாற்றலும் உயர்கல்வியும் பெறுவார்கள். அப்போது மேஷத்திலிருந்து மீனத்து வரைக்கும் மொத்தம் 36 திரைக்கோணம் இருக்குது. உங்கள் லக்னம் எதில் அமையுதோ அதில் வந்து 13ஆவது திரைக்கோணாதிபதி யாருன்னு பார்க்கணும், அது கண்டுபிடிச்சிடலாம், அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. அதே மாதிரி வந்து 5ஆம் பாவத்தினுடைய திரைக்கோணாதிபதி யாருன்னு பார்க்கணும். அவர்கள் பலம் இருந்ததுன்னா அறிவு இருக்கும், உயர்கல்வி கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். சரராசியில் அப்போ வந்து மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த 4 சரராசி, அதில் வரக்கூடிய முதல் 10 பாகையில் வரக்கூடிய திரைக்கோணம் வந்து உங்களுக்கு யோகத்தை தரும். சரராசியில் 2ஆவது திரைக்கோணமாக வந்தால் அது மத்திய பலன் தான் தரும். சரராசியில் 3ஆவது திரைக்கோணம் நன்மையே கிடையாது. ஸ்திரராசியில் முதல் திரைக்கோணம் நன்மை தராது, ஸ்திரராசியிலே 2ஆவது திரைக்கோணம் நன்மை தரும். அதே மாதிரி வந்து ஸ்திரராசி என்று சொன்னால் எது, ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம், ஸ்திரராசியில் 3ஆவது திரைக்கோணம் மத்திய பலனை தரும். உபயராசி என்று சொன்னால் மிதுனம் கன்னி தனுசு மீனம், உபயராசியில் முதல் திரைக்கோணம் நன்மை தராது, உபயராசியில் 2ஆவது திரைக்கோணம் மத்திய பலனை தரும், உபயராசியில் 3ஆவது திரைக்கோணம் மிக நன்மையை தரும். 22ஆவது திரைக்கோணாதிபதி செவ்வாய்க்கு அல்லது பாவிகளுக்கு 4, 7, 10 ஆக அமையுமானால் நெருப்பால் ஆயுதத்தால் இயற்கைக்கு மாறான இறப்பை தரும். 22ஆவது திரைக்கோணாதிபதி யாரோ அவர் வந்து செவ்வாய், நல்லா புரிஞ்சுக்குங்க,
நாலு ஏழு பத்தில் வந்து இருந்ததுன்னா அவருக்கு நெருப்பு பிடிக்கும், ஆயுதத்தால் இயற்கைக்கு மாறான இறப்பை தரும். உங்கள் ஜாதகத்தை நீங்களே கூட செக் பண்ணிக்கலாம். லக்னத்தின் திரிகோணாதிபதி ஒன்பதாம் பாவத்திற்கு சம்பந்தம் பெறுமானால் அயல்நாடு செல்லும் யோகம் கட்டாயமாக உண்டாகும். லக்னத்தினுடைய திரிகோணாதிபதி யாரோ அவர் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்திற்கு சம்பந்தம் பெறுமானால் அயல்நாடு செல்லும் யோகம் கட்டாயமாக உண்டு. ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் அவர்களின் திரிகோணாதிபதிகள் ஏழாம் பாவத்திற்கு சம்பந்தம் ஏற்படுமானால் திருமணத்தால் யோகம் பெறுவார்கள். தாலியை கட்டிய பின் யோகம் வந்தது என்ற நிலைமையை தரும். ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவத்தின் திருக்கோணாதிபதிகள் ஏழாம் பாவத்திற்கு சம்பந்தம் ஏற்படுமானால் கல்யாணம் பண்ணது பின்னாடி மிகப்பெரிய யோகம் வரும். தாலி கட்டிய பின் யோகம் வந்தது என்ற நிலையை தரும். சரி, புகழ் பெறக்கூடிய நிலை இது. சந்திரன் வந்து சரராசியில் பத்து பாகையில் இருக்க வேண்டும். ஸ்திரராசியில் வந்து பத்து ஒன்றிலிருந்து இருபது பாகை வரை இருக்க வேண்டும். சரராசி என்றால் மேடம், கடகம், துலாம், மகரம். ஸ்திரராசி என்றால் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். அதே மாதிரி வந்து அதாவது ஸ்திரராசியில் பத்து டிகிரியிலிருந்து ஒரு கலைக்கு மேலே இருபது டிகிரி வரைக்கும் இருந்தால் உபயராசியில் வந்து இருபது பாகை ஒரு கலையிலிருந்து முப்பது பாகை வரை இருந்து உங்கள் சந்திரனை நாலாம் அதிபதி அல்லது புதன் பார்க்கவே அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அவர் எந்த துறை சார்ந்திருக்கிறாரோ அந்த துறையில் வந்து பெயரும் பட்டமும் புகழும் பெறுவார்கள். லக்னத்தின் திரிகோணாதிபதி லக்னாதிபதிக்கு சம்பந்தம் பெறுமானால் சுபர் சம்பந்தம் பெற்றாலும் உயர்நிலை பெறுவர், உழைப்பால் உயர்வர். லக்னத்தின் திரிகோணாதிபதி அஞ்சு அல்லது ஒன்பதாம் பாவத்திற்கு சம்பந்தம் பெற்று பலமானால் மிகப்பெரிய யோகத்தோடு பிறந்திருப்பாங்க அவங்க. நாலாம் பாவத்தின் திரிகோணாதிபதி அஞ்சு ஒன்பதில் இருந்தால் ராசியில் அனைத்து வசதிகளையும் பெறுவர். கல்வி, செல்வம், வீடு, மனைவி, குழந்தைகள் அமையும் யோகமாகும். அந்த கிரகம் ஆட்சி பெற்று அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் அதிபதிக்கு தொடர்பு கொண்டால் இவ்வித யோகம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. லக்னம் அல்லது சந்திரனுக்கு பத்தாம் பாவம் தனுசில் வந்து இருபத்தெட்டு பாகையாக இருந்தால் ஜோதிடராக இருப்பார், பெரிய ஜோதிடராக இருப்பார், நூலாசிரியராக இருப்பார். டிவி ராமன் இன்னும் எத்தனையோ பேர்த்த சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. பத்தாம் பாவத்திற்கு உங்கள் ஜாதகத்துக்கு பத்தாம் பாவத்துக்கு நூற்றி இருபது பாகையில் அப்போ பத்தாம் பாவத்துக்கு நூற்றி இருபது பாகை அப்படின்னா பத்தாம் பாவத்திலிருந்து முப்பது முப்பது நான் மூணு பன்னெண்டு அதாவது வந்து பத்தாம் பாவத்திலிருந்து நாலாம் பாவம் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் எந்த லக்னம் எந்த பாவமாக இருந்தால் சரி உங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் நிறைவேறும். வாழ்ந்தாலும் மறைந்தாலும் அவர் உங்கள் பெயர் நிலைத்து நிற்கும் யோகமாகும். ஆயுள் காரகன் சனியும் திரிகோணத்தில் ஆட்சி உற்ற மூல திரிகோணம் பெற்றால் ஆயுள் தோஷம் நீங்கி நீண்ட ஆயுளை தரும். நல்லா கவனிச்சுக்கங்க. ஆயுள் காரகன் சனி பகவானும் திரிகோணத்தில் ஆட்சி உற்ற மூல திரிகோணம் பெற்றால் ஆயுள் தோஷம் நீங்கி நீண்ட ஆயுளை தரும். மேஷம் முதல் திரிகோணமாக இருந்து மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேது இருந்து அம்சமல்ல திரிகோணத்தில் செவ்வாய் ராகு பத்து பதினொன்றாம் பாவத்திற்கு சம்பந்தம் பெறுமானால் காவல்துறை, இராணுவம் இந்த துறையில் பணியாற்றும் நிலையை தரும். செவ்வாய் சூரியன் ராசி அம்சம் திரிகோணத்தில் பலம் பெற்று பத்தாம் பாவத்திற்கு சம்பந்தம் பெறுமானால் இராணுவம் இதிலெல்லாம் தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. காவல்துறையில் வந்து உயரதிகாரியாக புகழ் பெற வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. பெண்கள் ஜாதகத்தில் வந்து திரிகோணம் குறிப்பிடும் பாகங்கள். லக்னம் உடல் அமைப்பு, உடல் வாகு. ரெண்டாம் பாவம் முக அழகு, மூணாம் பாவம் மார்பகம் பின்பகுதி, நாலாம் பாவம் நகைகள், அஞ்சாம் பாவம் ஒழுக்க நிலை பழகும் குணம், ஆறாம் பாவம் கணவர் வந்து பிற பெண்களை தொடர்பு வச்சிருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, ஏழாம் பாவம் இது வந்து திரிகோணத்தில் கணவரின் தகுதி காதல் வசப்படுதல் அன்பு செலுத்தும் கணவர் தலைமுடி, எட்டாம் பாவம் பெண்களின் பிறப்பு உறுப்பு திரிகோணத்தில் மட்டும்தான், ஒன்பதாம் பாவம் பணி செய்யும் நிலை கணவரின் உயர்நிலை, பத்தாம் பாவம் கணவர்பால் காதல் கொள்ளும் நிலை உள்ளங்கள் உறவாடும் நிலை, பதினொன்றாம் பாவம் வருமானம் லாபம் ஆடம்பர வாழ்க்கை, பன்னெண்டாம் பாவம் காது பாதம் அவற்றின் அழகு தோற்றம். இது பெண்களுக்கு மட்டும்தான், பெண்களின் ஜாதகத்தில் திரிகோணத்தை இந்த மாதிரி தான் பார்க்கணும். திரிகோண லக்னத்தில் கிரகங்கள் இந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலன்? சந்திரன் குரு பகவான் பலம் பெற்றிருந்தால் இது பெண்களுக்கு தான் சொல்கிறது. சந்திரன் குரு பலம் பெற்றிருந்தால் அன்பான அறிவான ஒழுக்கமான பெண்ணாக இருப்பார். சூரியன் செவ்வாய் இருந்தால் முன்கோபமுடையவர் பிடிவாத குணம் அதிகமே. சந்திரன் சுக்கரன் இருந்தால் பார்ப்பவரை மயங்க வைக்கும் தோற்றமுடையவர் தற்பெருமை கொண்டவர். சந்திரன் புதன் இருந்தால் கலைகள் தேர்ச்சி பெறுபவர் கல்வியாளர்.
சனி பகவான் கேது பகவான் இருந்தால் அழகற்ற முகத்தோட்டம் கொன்றவர் கருநீரமுடையவர். சனி பகவான் ராகு பகவான் இருந்தால் ஒழுக்க குறையுடையவர், குடும்பத்திற்கு தீய பெயரை கொடுப்பவர். புதன் சுக்கிரன் இருந்து சந்திரன் சம்பந்தம் பெறுவது பருத்த உடல்வாக உடையவர். சனி பகவான் லக்னத்திலிருந்து செவ்வாயின் சம்பந்தம் ஏற்படுவது கருநீர கூந்தலும் முகத்தில் மருவும் கொண்டவர். குரு இருந்தால் பழுப்பு நிறமான நீண்ட கூந்தலை உடையவர். ராகு பகவான் இருந்தால் பருமனான தலைமுடியை உடையவர். செவ்வாய் இருந்தால் தலைமுடியில் பேன் உள்ளவர். சுக்கிரன் லக்னத்திலிருந்து சந்திரன் சம்பந்தம் பெறுவது அழகான முகத்தோற்றம் கவர்ச்சியான உடல் அளவு உடையவர். லக்னம் லக்னாதிபதி நீசமஸ்தானம் பெற்ற கிரகம் சம்பந்தம் உடலில் துர்நாற்றம் உடையவர். லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். இத்தனை அம்சத்துக்கு பலன் போட போகிறேன். சந்திரன் குரு பலம் பெறுவது அரசாங்க உயர் பதவி பெறுபவர் சிறந்த ஆலோசகர். ரெண்டாம் பாவத்தில் வந்து இந்த கிரகம் இருந்ததுன்னா சுக்கிரன் சந்திரன் ரெண்டாம் அதிபதியுடன் இருப்பது கவர்ச்சி பாவையாக வசதி வாய்ப்புகளையும் பெறுவர். கண்களில் கவர்ச்சி கொண்டவர். சனி பகவான் ராகு பகவான் இருந்தால் கடக்கின் பார்வை உடையவர், நேரான பார்வை இருக்காது. செவ்வாய் அல்லது சனி பகவான் இருந்தால் நீல நிற கண்களை உடையவர். சூரிய பகவான் இருந்து சுபரின் பார்வை இல்லாத நிலை கண் பார்வையில் கோளாறு இருக்கும், பிற்காலத்தில் கண் பார்வை இழைக்கும் நிலையும் தரும். எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பலன். சந்திரன் எட்டிலிருந்து செவ்வாயின் பார்வை ஏற்படுமானால் கர்ப்பச்சிதைவு கட்டாயமாக ஏற்படும். சந்திரன் செவ்வாய் எட்டில் இருந்தால் பிரசவம், அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறக்கும். பாவிகள் எட்டாம் பாவத்தில் இருந்தால் மாங்கல்ய பலம் குறைவாகும், கணவரின் ஆயுள் குறைவு வரும். ராகு பகவான் எட்டிலிருந்து பாவிகளின் சம்பந்தம் பெறுமானால் இளமையில் விதவை. சுக்கிரன் அல்லது குரு எட்டாம் பாவத்திலிருந்து பாவிகளின் சம்பந்தம் பெறுமானால் இறுதி காலத்தில் விதவை ஆவார். ராகுவுடன் பாவிகளும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியில் இணைந்து ஆறாம் பாவத்தில் இருந்தால் கர்ப்பமாய் இருக்கும் நிலையில் கணவரை இழக்கும் நிலையும் ஏற்படும். ஆகவே நீங்கள் அனைவரும் பதினாறு செல்வம் பெற்று பெருவால் வள எந்த கொரோனா வைரஸும் எதுவும் ஒன்றும் பண்ணாது என்று கூறிக்கொண்டு அதிவிரைவில் நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் பயப்பட வேண்டாம், கொரோனா என்ற அச்சமே வேண்டாம். நமது இந்தியாவை பொறுத்தளவு சுமார் தான், பெரிய பாதிப்பெல்லாம் வராது. ஏற்கனவே நான் யூடியூப்பில் போட்டுவிட்டேன். நீங்கள் அனைவரும் பதினாறு செல்வம் பெற்று பெருவால் வள தங்க தண்டபாணியை வணங்கி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ 96 26 33 7 556 99 429 11 556 ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கப்படும், கட்டணம் உண்டு. வாட்ஸ்அப்பில் கூட பார்க்கலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் நீங்கள் அனைத்து ரெண்டு நாள் கழித்து தான் பலன் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ உங்கள் நல்வாழ்த்துக்களுடன். கொரோனா வைரஸால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நமது தாய்நாடு மிகவும், அதாவது தெய்வீக சம்பந்தம் கொண்ட நாடு, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.